கருத்து. அனைத்து தோஷங்களையும் நீக்கும் மயிலரக பரிகாரம். உங்களுக்கு ஒரு 20 பரிகாரம் எழுதிட்டு வந்தேன், அதனால் அதை மட்டும்தான். நிறைய பரிகாரம் இருக்குது. நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 800 பரிகாரங்கள் பக்கம் போட்டிருக்கோம். ஜோதிட ரகசியங்கள் 800-900 பக்கம் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் அழகராஜான்னு சொல்லி பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். சரி, அனைத்து தோஷங்களில் நீக்கும் மயிலரக பரிகாரம். இதில் என்ன சொல்கிறோன்னா, மயிலரக 9 மயிலரக எடுத்துக்கங்க. இப்படி 9 மயிலரக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 9 மயிலரகில் சிகப்பு கலர் நூல் அல்லது துணியால் 9 முறை சுற்றிக்குங்க. சிகப்பு கலர் நூல் அல்லது துணியால் 9 முறை சுற்றிக்குங்க. சுற்றிட்டு உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல பூஜை அறையில் ஒரு கட்டம், பூஜை அறையில் 9 மயிலரகை வச்சு 9 சிகப்பு நூல் சுற்றின ஒரு கட்டம். அதேமாதிரி உங்களுடைய நிலவாசல் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸு, உங்களுடைய கடைக்குள்ளே வீட்டுக்குள்ளே இல்லை தொழில் செய்கிற இடத்துல என்ட்ரன்ஸ் உள்ள கதவுன்னு இருக்கு இல்லையா, அந்த கதவுல ஆஃபீஸுக்கு முன்னாடி வெளியில் அந்த மயிலரகை கட்டுங்க. சரிங்களா, சிவப்பு துணியிலையும் கட்டலாம் அல்லது சிவப்பு நூல்லையும் கட்டலாம். இப்படி செவ்வாய்க்கிழமையில கட்டுங்க. சப்போஸ் நிலவாசலை கட்டினா எல்லாம் பார்ப்பாங்க, சார் ஒரு மாதிரியாக இருக்கும், அதை கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் அல்ல தொழில் செய்கிற இடத்துல வாயு மூலையிலையும் வைக்கலாம். சரிங்க சார, சப்போஸ் துணி நூலில் தான் சுத்தமாக, வேறு ஏதாவது நாங்கள் கம்பியில் ஏதாவது பஞ்சலோகத்தால் சுத்த முடியுமா அப்படின்னா காப்பரில் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா, அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வியாபாரம் பெருகும். இந்த இடத்துல மயிலரகை வச்சு எத்தனையோ அந்த இடத்துல உள்ள கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் சரியாயிருக்கு. வீட்டில் வந்து மயிலரகை வைக்கிறதும் தொழில் செய்கிற இடத்துல மயிலரகை வைக்கிறதும் ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக வந்து எதுவும் இதுக்காக பெரிய ஹோமங்களோ அதுவோ செய்ய தேவையில்லை. இது வந்து நவகிரக தோஷத்தையும் நீக்கும் மயிலரகை.